ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூஷன் அண்ட் ஸ்ட்ரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வாழைப்பூ மசால் வடை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாழைப்பூ நான் எடுத்திருக்கேன். தேன் வாழை வாழைப்பூ தான் நம்ம எடுக்கணும். அதுதான் வந்துட்டு துவர்க்காமல் இருக்குங்களாமா. மற்ற வாழைப்பழத்தோட வெரைட்டி எடுத்திங்கன்னா துவர்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்படி தாங்க இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ண முட்டிங்கன்னா வயிறு வலி வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணுங்கள். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். எப்படி இதில் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே க்ளீன் பண்ணுங்கள். நான் வந்து 2 டம்ளர் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேங்க. இல்லைனா வடைப்பருப்புன்னு கடையில் கேளுங்க, தருவாங்க. கடலைப்பருப்பு கிடையாது, பட்டாணி பருப்பு. இல்லைனா வடைப்பருப்புன்னு கேளுங்க, தருவாங்க. பட்டாணி பருப்புனா அந்த பீஸ் பச்சை பட்டாணி இருக்குங்களா, தோல் நீக்கிட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பட்டாணி பருப்பு. தண்ணியில் நல்லா விட்டு அலசிக்கலாம். நல்லா கழுவிடணுங்க தண்ணி விட்டு. இந்த வடைப்பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக கடலைப்பருப்பில் செய்வாங்க. கடலைப்பருப்பில் செய்கிறத விட இந்த பட்டாணி பருப்பில் செய்கிறது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஷ்ஷு. நல்லா கைவிட்டு நல்லா கழுவிக்கோங்க இந்த மாதிரி. இது ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு கிறிஸ்பியான ஒரு வடையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். நான் இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் ஒரு 200 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த க்ளீன் பண்ணிவிட்டு ஊறிடுச்சு பருப்பு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக 1 கை பட்டாணி பருப்பு, ஊர்ன பட்டாணி பருப்பை ஜாரில் போட்டு இது சின்ன துண்டு இஞ்சி துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. ஒரு 25 கிராம் வருது. கூடவே வந்து ஒரு 10 to 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, அது கூடவே நாம் இப்போ கொஞ்சம் ஒரு 20-30 கிராம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு தாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே, நல்ல வாசமாக இருக்கும். இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கிரைண்டரில் ஊற வச்சுருந்த பட்டாணி பருப்பை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் ஊர்ன பருப்பை போட்டு ஆட்டிக்கலாம். தண்ணி மட்டும் தெளித்து ஆட்டிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட் ஆட்ட முடியுமோ ஆட்டுங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வடை சுட முடியாது. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், நாங்கள் தண்ணியும் ஊற்றலை, ஆனால் ஊறி இருந்ததுனால இந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு. ரொம்ப பேஸ்ட்டாக நகநகன்னு ஆட்டாமல் குறக்குறன்னு ஓரளவுக்கு வடை ஸ்டேஜுக்கு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு முருன்னு வடை. ரொம்ப மெழுகு மாதிரி ஆட்டிட்டிங்க அப்படின்னா அப்புறம் கிறிஸ்பினஸ் வராது. வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மாவில் நான் போட்டுட்டேன். இப்போது நம்ம வாழைப்பூ சேர்க்கணும். அதுக்காக நான் வாழைப்பூ அலசி வச்சுருந்தேன் இல்லைங்களா தண்ணியில், அதை எடுத்து தண்ணி நீக்கிட்டு கட் பண்ணி இதில் போட போகிறேன். வாழைப்பூ இதே மாதிரி போட்டுக்கலாம். வாழைப்பூ உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நல்லா கைவிட்டு கலரிக்கலாம். எல்லா மாவோடையும் வெங்காயம் வாழைப்பூ எல்லாம் சேரணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கைவிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன உருண்டையாக வேணாலும் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். ஒரு கடாயில் நான் இப்போ கடலெண்ணெய் விடுறேங்க. ரீஃபைண்ட் ஆயிலை விட கடலெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுங்கள், உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் தப்பில்லை, கடலெண்ணெய் நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். வடையை தட்டி தட்டி இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே போடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிரும். அடுப்பு நல்லா வேகமாக வைங்க, சிம்மில் வைக்க வேணாம். வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி போடுங்க. ரொம்ப
ரொம்ப மொத்தமாக தட்ட வேணாம், கொஞ்சம் மெலிசாக தட்டுங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை. வடை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் நினைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு. அது இந்த லாக்டவுன் டைமில் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போட்டு ஒரு நிமிஷத்தில் திருப்பி இந்த பக்கம் திருப்பி போடுங்க, திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க, வடை உடஞ்சிடும். ஒரு கோல்டன் கலரில் வந்த உடனே அரிச்சு எடுத்துடலாம் வடையை. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரிக்கரடி வச்சு அடித்து எடுத்துடலாம். அரிச்சு ஒரு தோசைக்கல் மேலே வச்சுருங்க, கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் தோசைக்கல் அது வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.